ஏய் ராஜா, அடுத்த அடுத்த வீடியோவுக்கு ஒரு பாட்டு பாடலான் இருக்கேன். உன்னுடைய ஒப்பீனியன் என்ன? பிலீவர் அப்படின்னு ஒரு சாங் இருக்கு, அந்த சாங் வந்து தமிழ் வெர்ஷன்ல பாடலாம்னு கரோக்கி எடுத்துட்டு அதுல என் வாய்ஸை போடலாம் அப்படின்னு. ஹவ் யூ ஃபீல்? எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், இதையும் பண்ண வேண்டியது தான். பண்ணுங்க, பண்ணி போடுங்க, பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. பண்ண போறேன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு டூயல் ரோலை காட்டுறோம். நானே டூயல் ரோல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து பேசுகிறேன், ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் ஒரு பாட்டு பாடலாம் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆப்போசிட்ல இருக்கிறவன் கண்ணாடி திறந்து பார்க்குறான், என்னது பாட போறியா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் இன்னொருத்தன் இமோஷங்கள் சொல்கிறான், இல்லை இல்லை ஓடிடாத ஓடிடாத, இங்கே வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போனால் போதும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஜிம்முக்கு என்ட்ரி ஆகிறேன், ஜிம்ல வந்து எக்ஸசைஸ் பண்றேன், பேக்ரவுண்ட்ல இந்த பாட்டு நானே பாடுறேன். ஸோ இதுதான் விஷுவல்ஸு. பாட்டு ரெடி, வாய்ஸ் மட்டும் கரெக்ட் ஆச்சுன்னா சரியா இருக்கும். என்னன்னா அதுல கோரஸ் சாங் இருக்கு, அந்த கோரஸ் லைன்ஸ், அந்த பெயின் வரும்ல, அந்த கோரஸ் அதை எப்படி கொண்டு வரலாம்னு தெரியல. அது கட் பண்ணி கட் பண்ணி போடணும், அது கட் பண்ணும்போது கொஞ்சம் டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு, பண்ணிட்டேன்னா வேற லெவல். பார்க்கலாம். யூஸ்வலி கிரியேட்டர்ஸ் எப்பவுமே நைட்ல தான் வேலை பார்ப்பாங்க, தெரியுமா தெரியாதா? கலாய்களை அனுபவிச்சதுப்பா, எனக்கு நானே இப்போ தான் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுதான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன். அதான் அந்த பிலீவர் சாங்கை நீ ஒரு வாட்டி கேளு, கேட்டுட்டு அதே மாதிரி நீ ஒரு ரெண்டு லைன் மட்டும் பாடி எனக்கு அனுப்பி பார்ப்போம், உன்னோட வாய்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன சாம்பிள் டெஸ்ட் தான். இன்னைக்கு பாடி ஆகணும், இல்லைன்னா உனக்கு தூங்க விட மாட்டேன், பாத்துக்க. கால் பண்ணி கொலை பண்ணிருந்தேன். என்னோட ஒரு சாங் ரொம்ப கஷ்டமா இருக்கே, நிறைய பீட் எல்லாம் வருது, அந்த பெயினுங்கிறது வர வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் போல இருக்கு. அந்த பீட் இருந்தால் தான் பாடவே வரும், லிரிக்ஸ் வேற மைண்ட்லயே நிக்க மாட்டேங்குது. செம டஃப்டா டே, செம டஃப். தயவு செய்து அழிச்சிரு, யாருக்கும் வந்து அனுப்பிச்சிடாத, ரொம்ப கேவலமா இருக்கு, வாய்ஸ் சரியில்லை. ரெடி டூட், ஸ்டேட்டஸ் ரெடி, பாருங்க பாருங்க கிளிக்க போகுது. ஆக்சுவலாக நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கும் பண்ணணும்னு தோணுது. எனக்கான நீங்கள் இந்த கராவுக்கு போட்டு இந்த இதே மாதிரி எடிட் பண்ணி நீங்கள் தான் தரணும், நான் வாய்ஸ் மட்டும்தான். ஆமாம், இந்த வாய்ஸ் எப்படி கிளியராக எடுத்தீங்க? ஏதாவது மைக் ஏதாவது யூஸ் பண்ணிங்களா, இல்லை டைரெக்டாக மொபைல் மைக் தானா? எனக்கு இந்தளவுக்கு பாடம் வருமானு தெரில, ஆனால் இந்த மியூசிக்கெலாம் போட்டால் நல்லா வரும்னு தோணுது. ஜஸ்ட் அ சிம்பிள் ட்ரை. ஒன்றும் இல்லைடா, சிம்பிள்ரா. நான் வேணா என்னுடைய வாய்ஸ் இல்லாமல் அந்த கரோக்கியை மட்டும் உனக்கு சென்ட் பண்ணுறேன், அந்த ஊ வர மாதிரி. நடுவில் மட்டும் நீ இந்த வாய்ஸ் உன்னோட வாய்ஸ் ஆட் பண்ணிக்கோ. ஓகே, என்ன பண்ணணும்னா, இன்னொரு மொபைலில் அந்த ஃபஸ்ட்டு நான் ஒரு பாட்டு அமிச்சேன் பார்த்தியா, ஒரிஜினல் பாட்டு அவங்க பாடினது, அந்த பாட்டை ஹெட்செட்டில் போட்டு நல்லா கேட்டுக்கோ. இல்லை கூட ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா பாடிக்கும், பாடிட்டு நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் எந்த கேமரா எந்த ஃபோனில் நீ எடிட் பண்ண போறியோ அந்த ஃபோனில் நார்மல் ஓப்பன் கேமரா, இந்த வீடியோ வீடியோ கேமரா ஆன் பண்ணிவிட்டு மைக்கு கிட்ட வச்சுட்டு, அதாவது ஃபோனு வந்து வாய்க்கிட்ட வச்சுட்டு பாடுனா போதும். ஏன்னா பின்னாடி எக்கோ வாய்ஸஸ் நிறையா இருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் மைக்கு வந்து ரொம்ப வாய்க்கிட்ட வச்சுட்டு பாடணும். நீ பாடும்போது அந்த ஃபோனில் வந்து ஹெட்செட்டில் வந்து நீ அந்த பாட்டை கேட்டுகிட்டே பாடினீன்னா டைமிங் சிங்க்ரனைஸ் ஆயிரும். ஸோ ரெண்டு இடத்துலையும் சேம் பாட்டு போடுது, நடுவில் நீ வந்து கரெக்டாக பாடுற, ரெண்டையும் வந்து மெர்ச் பண்ணுறேன், அவ்வளோதான் சிம்பிள். நான் என்னோடய வாய்ஸை எடுத்துகிட்டு நான் உனக்கு அப்படியே அனுப்பிச்சுட்றேன், நீ அதை பாரு. ஓகே, எப்படி வந்திருக்கு? எனி சஜஷன்ஸ்? ஏதாவது ராங்காக இருக்கா? தப்பு கண்டுபிடிப்பியே, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பேன், சொல்லு. பண்ணுங்கள் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். உங்களோட வயசு அதுக்கப்புறம் வந்து நீங்களா பாட போகிறீங்க அப்படின்னு கேட்குறேன். நான் ஏதோ கேட்டேனே, அதையும் போட்டுட்டு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கட்டும், கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை கரெக்டாக தான் இருக்கும், அப்படி போட்டால் கரெக்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆல்ரெடி நல்லா தான் பாடிருக்கீங்க, அதில் ஆகுமோ அந்த லைன் நீங்கள் தான் பண்ணீங்களா? ஏன்னா அந்த லைன் மட்டும் என்ன சொல்கிறது, நீங்கள் பண்ண மாதிரி தெரியல, ஏதோ ஒரு இடையில ஒரு சவுண்டு வருது. கண்டுபிடிச்சிட்டேன், அந்த ஒரு இடத்துல ஆக மாறுமோ அந்த லைன் நீங்கள் தான் பண்ணீங்களா? அந்த ரெண்டாவது வாட்டி ஆகுமோன்னு வர்றது நானும் பாடினேன், அந்த பின்னாடி அந்த ஒரிஜினல் ட்ராக்ல ஆகுமோன்னு வரல, அதில் கொஞ்சம் வால்யூமை தூக்கி விட்டேன். நீ இந்த கரோக்கில நீ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல கொஞ்சம் வால்யூ, அந்த ரெண்டாவது ஆகுபோ அப்படின்னு வரும்போது அவங்க ஒரிஜினல் பாடினது கொஞ்சம்
கொஞ்சம் வால்யூம் ஆன் பண்ணி விட்டேன். ஸோ அப்போ வந்து ரெண்டு வாய்ஸில் பாடின மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கோரஸ் கிடைக்கும், ஒரு ரியாலிட்டி கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு தாட்டு. ஏன்னா நான் திருப்பி நான் செகண்ட் டைம் நானே ஆகுபோன்னு சொன்னால் அது ஒரு ஃபீல் இருக்காது, ஒரு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல வீடியோக்கு, செகண்ட் பை செகண்ட் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல. அப்போ ரெண்டாவது வாட்டி ஆகுமோன்னு சொல்லும்போது ஒரு சின்ன கோரஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு யோசித்தேன். அப்போ அவங்க பாடினதுலேயே லைட்டாக வால்யூம் தூக்கி விட்டால் நம்ம கூட சேர்ந்து பாடும்போது கோரஸ் ஆயிருமேன்னு ஒரு ஐடியா, அதான் ஃபாலோ அப் ஆச்சு. ஸோ நீ அது மாதிரி பாடி பாரு, பாடி எனக்கு அனுப்பு ஃபஸ்ட்டு. அது ரெண்டாவது வாட்டி ஆகுமோன்னு பாடும்போது என்ன பண்ணுறேன்னா மூச்சை நல்லா இழுத்துட்டேன், இழுத்துட்டு காத்தோடு சேர்ந்து அந்த வாய்ஸை விட்டேன். ஸோ ஆகுமோ அப்படின்னு வரும், ஆகுமோ அப்படின்னு வர்றதுக்கு ஆகுமோ அந்த மாதிரி வருதுல்ல. ஸோ அந்த மூச்சு இழுத்து விட்ட ஒரு எப்படி இருக்கும், பெருமிச்சு விட்ட மாதிரி அந்த இதுலேயும் பாடினதுனால அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது அந்த இடத்துல. ஆக்சுவலாக அது மைனஸ் இல்லச்சதுப்பா, நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல, அதனால தான் அது பாயிண்ட் பண்ணி சொன்னேன். அது கரெக்டாக இதாக இருந்துச்சு சீரியஸ்லி. நீங்கள் ட்ராபேக்னு எடுத்துக்காதீங்க, அது சூப்பராக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணுவேன் தெரியல, பார்ப்போம். எனக்கு வராது வராதுன்னா இந்த இடத்துல இந்த அளவுக்கு வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணி பாட வராது. ஏதாவது மைல்டான சாங்னா கூட ட்ரை பண்ணுவேன், ட்ரை பண்ணுவேன். நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூ, இல்லைனா அப்படியே எடுத்து அப்படியே பின்னாடி வந்துட வேண்டியதான். உனக்காக கஷ்டப்பட்டு அந்த கரோக்கியை மீண்டும் எடிட் பண்ணி நான் அமைச்சுக்கிறேன்டா, ரொம்ப கஷ்டம். அது எனக்கு அனுப்பு, அது பாடி தடுப்பு. ஆப் ஏற்றிட்டு இருக்கேன்டா, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு எந்த ஆப்புன்னு தெரில. கைன் மாஸ்டர் ஏற்றிட்டு அந்த வீடியோ போட்டு அதை வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு மொபைல் இருந்தால் தான் ஹெட்ஃபோன் போட்டு போனால் கரெக்டாக சிங்க் ஆகும். ஓரளவு தான் வருது, உங்கள் லெவல் வர மாட்டேங்குது அந்த ஹைப்பு. நான் லேப்டாப் இது மத்தியானம் சாயந்தரம் இந்த சிஸ்டம் ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த சாங் எப்படியாவது அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் ப்ளே பண்ணிட்டு தான் இதில் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக சிங்க் ஆகும்.